ருமேனியாவில் உள்ள வணிக தொடர்புகள் மூலம் உக்ரைனில் போர் நடைபெறும் பகுதியில் சிக்கி தவிக்கும் தமிழக மாணவர்களை மீட்டு வர கோவையிலிருந்து ஒருங்கிணைக்கும் பணியில் திமுகவை சேர்ந்த தொழிலதிபரும் அவரது ஊழியர்களும் இணைந்து பணியாற்றி வருகிறார்கள். கோவை நீலாம்பூர் பகுதியில் கார்மெண்ட் நிறுவனம் நடத்தி வருபவர் கோகுல். திமுகவின் மருத்துவ அணி துணை செயலாளராக இருந்து வரக்கூடிய இவர் ருமேனியா உட்பட பல்வேறு நாடுகளுக்கு கார்மெண்ட் பொருட்களை ஏற்றுமதி செய்து வருகின்றார். இந்நிலையில் ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் திமுகவின் அயலக அணி செயலாளர் அப்துல்லா எம்பி கோகுலை தொடர்பு கொண்டு வணிக தொடர்புகளை பயன்படுத்தி உக்ரைனில் சிக்கி தவிக்கக்கூடிய தமிழக மாணவர்களை மீட்க முடியுமா என்று கேட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து தமிழக அரசுடன் இணைந்து அங்கு சிக்கியிருக்கக்கூடிய மாணவர்களை மீட்கக்கூடிய பணியை தொடங்கியதாக கோகுல் தெரிவிக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 900-1000 மாணவர்கள் பார்டர் கடந்து வர்றதுக்கும் அவங்க வந்துட்டு அந்தந்த கண்ட்ரியோட கேபிட்டலுக்கு வர்றதுக்கும் எங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணிகிட்ருக்குறோம். தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் முதல்ல எங்கள் காசை செலவு பண்ணதெல்லாம் இமீடியட்டாக ரீஃபண்ட், அவங்க ஜசந்த் ஐஏஎஸ் மேடம் இமீடியட்டாக ரீஃபண்ட் கொடுத்துருக்குறாங்க. மற்றபடி இப்போது தற்போதைக்கு வந்துட்டு எம்பசியிலிருந்தே எல்லா போக்குவரத்து மற்றும் அவர்களுக்கான உணவு அதெல்லாமே அவங்களே அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. உக்ரைனில் பல்வேறு நகரங்களில் இருக்கக்கூடிய மாணவர்களை ஒருங்கிணைத்து ரயில் நிலையத்திற்கு வரவழைத்து பாஸ்போர்ட் தொடர்பான பிரச்சனைகளை சரி செய்து மாணவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ததாகவும் தாங்கள் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட குழுதான் என்ற நம்பிக்கையை மாணவர்களுக்கு கொடுப்பதுதான் சவாலாக இருந்ததாகவும் கார்மெண்ட் உரிமையாளர்களில் ஒருவரான துமிலன் தெரிவித்தார். ஜெசிந்தா மேம், அவங்க எல்லாரும் வந்து நாங்கள் இந்த மாதிரி கவர்மெண்ட் சைட்லேருந்து இருக்கிறோம், இவங்க வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸ்வைசட் குரூப் இல்லை, கவர்மெண்ட்டால் ஹெல்ப் பண்ணப்பட்ட குரூப் தான் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னோன்னே அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. ஏன்னா நாங்கள் ஒரு ப்ரைவேட் கம்பெனி வச்சுருக்கோம், எங்களை நம்பணுங்கிற அவசியம் அவங்களுக்கு இல்லை. ஸோ கவர்மெண்ட்லேருந்து எங்களுக்கு ஹெல்ப் கொடுத்து நீங்கள் இதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கிற நிறையா ஸ்டூடெண்ட்ஸுமே பயங்கர பிரேவாக இருந்தாங்க. என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், நாங்கள் வந்து முன்னாடி வர்றோம் அப்படின்னு சொல்லி தைரியமாக முன்னாடி வந்தாங்க. உக்ரைன் நாட்டின் மெக்காலே நகரில் இருந்து மாணவர்களை மீட்டு வர பத்திரிகையாளர் ஒருவர் பேருந்துகளை வாடகைக்கு எடுக்க உதவியதாகவும் ரஷ்யாவில் அயலக பணியில் இருக்கக்கூடிய இந்திய ராணுவ அதிகாரிகளும் பெரிய அளவில் உதவியதாக இந்த ஒருங்கிணைப்பு பணியில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். பெருசாக பசங்களுக்கு என்ன நம்ம இருந்து அதிகமாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மோட்டிவேஷன்ஸ் தான். ஸோ மோட்டிவேஷன்ஸும் அவங்களுக்கான கேர்ஸ் இது தான் நம்ம கான்ஸ்டண்ட்டாக ப்ரொவைட் பண்ணிட்டே இருந்தோம். நம்ம பசங்க அங்கே இருந்திருந்தாலும் விட அந்த சேம் இல்லையா? ஸோ அந்த ஒரு பரபரப்பு தான் ஆக்சுவலாக எங்கள் எல்லாருக்குமே அதுதான் இருந்தது. ஸோ அந்த அங்கே இருக்க பசங்களை விட இங்கே இருக்க ஃபேமிலிஸ் எந்த அளவுக்கு தவிச்சிருப்பாங்கங்கிற ஒரு மோட்டோ தான் எங்களை இட் கெப்டஸ் அலைவ், இட் கெப்டஸ் அவேக் ஆக்சுவலி. ஸோ நாங்கள் யாருமே இங்கே ஹெல்ப் பண்ண எல்லாருமே வர் அவேக் ஃபார் 4-5 days. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் திமுகவிற்கு வாக்கு சேகரித்து சர்ச்சையில் சிக்கிய ருமேனிய நாட்டைச் சேர்ந்த ஸ்டீஃபன் தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்களை மீட்கவும் ருமேனியாவில் உள்ள அரசு நிர்வாகத்தை தொடர்பு கொள்ளவும் இந்த குழுவிற்கு அனைத்து உதவிகளை செய்து உறுதுணையாக இருந்தது குறிப்பிடத்தக்கது. மேலும் அண்மைச் செய்திகளுக்கு இணைந்திருங்கள்.